ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அரசா குக் சேனல். நம்ம சேனல் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, சரியான பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் வந்திருக்கோம். கரூரில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பிரியாணி கார்னர் வந்திருக்கோம். பாருங்கள், பிரியாணி வந்துருக்கு. இப்போ பிரியாணி இறக்கிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி சிக்கன் பிரியாணி, ஈரல், சிக்கன் சுக்கா, அடுத்து சில்லி வச்சுருக்கோம், அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு கறி வச்சுருக்கோம், அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நம்ம பிரியாணி வாசனையே பயங்கரமாக இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பவே டெம்டிங்காக இருக்குது. பார்க்கலாம் பிரியாணி சாப்பிட்டு பக்கம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ரைஸ் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரைஸ் போட்டிருக்காங்க. அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொன்று ஒட்டாமல் இருக்குது. பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மசாலாலாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. சிக்கன் பீஸ் பாருங்கள் பாருங்கள், அப்படியே கை வச்சாலே அப்படியே நல்லா மீட் வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலாலாம் அதிகமாகவும் போடாமல் கம்மியாகவும் போடாமல் ஈக்குவலாக இருக்குது. பிரியாணி டேஸ்ட்னா எந்த பிரியாணி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அடுத்து சிக்கன் லிவர் போய்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள் சிக்கன் லிவரு. பிரியாணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கிரேவியா வருது. அப்படியே அந்த கிரேவி தான் செம்ம மாசா இருக்கு. அந்த கிரேவிக்கும் பிரியாணிக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கு. அடுத்து நம்ம சிக்கன் உப்பு கறி சாப்பிடலாம். பாருங்கள் எப்படி சிக்கனோட அப்படியே பிரியாணி சாப்பிட சாப்பிட அப்படியே போயிட்டே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கரூர் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை கரூர் பிரியாணி கார்னர் வந்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணிக்கு சைடிஷாக இங்கே நிறையா இருக்குது. எல்லாமே லோ ப்ரைஸில் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா. பாருங்கள் எவ்வளோ கிரேவியாக இருக்குது. அடாடாடாடா, அங்கே பாருங்கள் பார்க்குறப்பவே அப்படியே டெம்டிங்காக இருக்குது. பாருங்கள் எப்படி கிரேவியாக இருக்குது. பாருங்கள் அந்த கிரேவியை கொஞ்சம் அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிரியாணியோட சாப்பிட்டா அண்டா அண்டா பயங்கரமாக இருக்கு. சிக்கன் சுக்கா அப்படியே சிக்கன் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் மசாலாலாம் கம்மியாக போட்டு அப்படியே சிக்கன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. உப்பு கறி பார்த்தா ஒரு டெம்டிங்காக இருக்குது, அதை எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குது உப்பு கறிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸ் போட்டிருக்காங்க, நல்லா பெரிய பீஸாக போட்டிருக்காங்க சிக்கன் கிரேவியில். பாருங்க எப்படி வந்துடுங்க. அப்படியே மீட்டோட சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குங்க. ஹாய் ப்ரோ. என் பேர் பிரேம்குமார். நம்ம கடை வந்து கரூரில் லொக்கேட் ஆகிருக்கு. கடை பேர் வந்து கரூர் பிரியாணி கார்னர். பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி, எம்டி, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லா ஐட்டமும், பெப்பர் சிக்கன் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும். சாரி, மார்னிங் 12 to 11 o'clock வரைக்கும் இருக்கும். எல்லா டிஷ்ஷுமே இருக்கும். நான்வெஜ்ஜில் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். சூப் ஐட்டம் பண்ணுறோம், லெக்கு, லாலிபாப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ். மெயினாக பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீ வந்து நீங்களே பண்ணுறீங்க? ஆமாம், நமக்கு ரெண்டு பிரான்ச் இருக்குது. இங்கே ரெட்டிப்பாளையத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, இங்கே கரூரில் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், ரெண்டுமே நம்ம தான் பண்ணுறோம். 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம். 10 இயர்ஸாக பண்ணி? ஆமாம், இந்த கடை ஆரம்பித்து ஒரு 1 இயர் ஆகும். 1 இயர் ஆகுது அங்கே. 10 இயர்ஸாக இருக்குது. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பராக பண்ணிட்டுருக்கோம். ஒரே மாதிரி? ஆமாம், ரெண்டு பக்கமும் நம்ம பிரான்ச்சு சூப்பராக இருக்கும். ஒரே டேஸ்ட் தான் கொடுப்போம். அடுத்து ஃபியூச்சரில் இன்னும் நிறையா பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலான்ட்ருக்கு. கண்டிப்பாக வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க, ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது, சைடிஷ் எல்லாம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கரூர் வந்தீங்கன்னா கரூர் பிரியாணி கார்னர் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மட்ராஸாக்காக பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.